இப்படி பல விஷயங்கள் இருக்கு அல்லவா, அந்த பல விஷயங்களை கண்டு அவன் சொல்லியிருக்கான். இப்படி அந்த நேரத்தில் அந்த 5 நிமிடம் நம்ம பூமியில் அந்த தலையை வைப்போமேனால் பிரெயின்ல இருக்கக்கூடிய செல்கள் அது பாதிக்கப்படுகின்றது. இதைத்தான் இஸ்லாம் அடித்ததுக்கு 3 நேரங்கள் எண்ணக்கூடாது, நீங்கள் தொழக்கூடாது என்பதை பதிவு செய்யப்படுவதை இன்னைக்கு அவன் உறுதிதமாக என்ன செய்கின்றான், ஏற்றுக்கொள்கின்றான். ஆகவே அருமையாளர்கள், இப்படி பல நிகழ்வுகள், பல நிகழ்ச்சிகளை எல்லாம் குர்ஆனின் மூலமாகவும் நாம் ஹதீஸின் மூலமாக நாம் என்ன செய்தோம், பார்க்கின்றோம். இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வந்து நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வந்து 30 நோன்பை விட 29 நாட்கள் தான் நோன்பு அதிகமாக வைத்திருக்கின்றோம். 30 நாட்களை விட அதிகமாக நாங்கள் நோன்பு வைத்திருப்பதுதான், 29 நாட்கள் தான் நோன்பு வைத்திருக்கின்றோம் என்பதை இப்னு மாஜாவுடைய ஹதீஸ் கிரந்தத்தில் நாம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே நாம் தெளிவடைய வேண்டும், கலங்கியே அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வருஷம் சொல்றாங்களா, நம்ம பாப்ப சிந்திப்போம், என்ன தெளிவடையணும், குர்ஆன் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை நாம் தெளிவடையணும். தெளிவின்மைதான் ஒரு பெரிய காரணமே தவிர, அதை தெளிவடைவதற்கும் நாம் குர்ஆனுடைய தொடர்பை ஏற்படுத்திக்கொள்ளக்கூடிய மாதம் தான் இன்னும் சில நாட்கள், 2 நாள் வர இருக்கின்றது. இனிமேலாவது குர்ஆனுடைய தொடர்பு, 60 வயசு ஆயிட்டேன், நான் எப்படி ஓதுவேன், நான் எப்படி சிந்திப்பேன், கல்வியை கற்பதற்கு வயசு தேவையில்லை, 60 வயசான 70 வயசான நாளை கேட்பான் உன்னுடைய வேதம் எப்படி படித்தேன்னு. அவர் குர்ஆனுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளணும், அந்த சிந்தனையோடு நாம் ஆகிக்கொள்ளணும். அந்த வாதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், வீணாக கழித்து விடாம, ஏதாவது வருது சும்மா பொடுபோக்கு இருந்தோம் இப்படி வீணாகி பாழாக்கி விடாம நாம் உண்மையான முறையில் அமல் செய்யக்கூடிய எதையும் நாம் செய்ய வேண்டும். ஒரு முக்கிய அறிவிப்பு, இன்ஷா அல்லாஹ் நாளை அசர் தொழுகைக்கு பின்னாடி 4 மணிக்கு பெண்களுக்காண்டி, பெண்கள் சிந்தனை தான் மெயின், இஸ்லாம் வந்து அதிகமாக பரவுது பெண்கள் மூலமாக, ரீச் தான் அதிகமாகும். ஒரு பெண்ணிட்ட சொன்னா போது பல பேருக்கு போயிடும். பெண்கள் பயணம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் நம்மளது இரவு தொழுகை வந்து 8:30 மணிக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இரவு தொழுகை. அதுவும் இல்லாமல் நோன்பு எப்போ கேட்டால் வந்து கரெக்டாக ஜூலை 31 சனிக்கிழமை நைட் நம்ம நோன்பு வைக்கணும், 31 அன்னைக்கு நோன்பு ஸ்டார்டிங் ஆகுது. இன்ஷால்லா முழுமையான முறையில் உளப்பூர்வமாக சிந்தித்து செயல்பட்டு தூய எண்ணத்தோடு நம்ம செய்யணும், அந்த மாதத்தை அடைந்து நல்ல அமல்கள் செய்வதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.